எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் ஓட்டுவுக்கு முன்னாடி பிரியாணி படம் நடக்கிறப்போ தமிழ் அப்போவே இப்போ சக்திசரன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ இருந்தே தமிழ் பழக்கம். அண்டு செல்வா அவர் பிரவீன் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ நல்லா அவங்களை அந்த டீம் தெரியும். அந்த டைம்லேருந்தே விக்னேஷோட ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஷார்ட் ஃபில்மனையும் தமிழ் காமிச்சிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் 2020 ஆரம்பத்துலேயே வந்தாங்க வித் விக்ரம் அண்ட் எவ்ரி திங். ஸோ முதல்ல அந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த வகையில் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு தேடலோடையே நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கதை கிடைக்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் முதல்ல இந்த இந்த படம் நம்ம கதை பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணப்பவே விக்னேஷ் அவங்க கொண்டு வந்த ஆப்ஷனில் முதல்ல வந்து அவங்க நயன்தாரா அவங்க தான் இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கதையை ஃபுல்லாக முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை, நம்ம அது அவங்களுடைய முடிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம், அப்ரோச் பண்ணோம். அவங்க உடனே இம்மிடியேட்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 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 கான்செப்ட் ட்ரிவன் ஃபில்ம், அது விஷுவலாக அதை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறக்கூடிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த மாதிரியான லைனை கேட்டோன்னே. பட் இதை வந்து ஒரு முதல் பட இயக்குனரை நம்பி அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு முக்கியமான நன்றி. அண்டு இந்த வாரத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. ஸோ எங்களுடைய படக்குழுவின் சார்பாகவும் ட்ரீம் வாரியர் கம்பெனியின் சார்பாகவும் நாங்கள் திரு நயன்தாரா மற்றும் விக்னேஷன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பதிவு செஞ்சிடும். அண்டு இந்த இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு கதை முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே பண்ணதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு வந்தது வந்து விக்னேஷ் ஒரு பெரிய பஸ் அவரே வீட்டிலலாம் டிசைன் பண்ணியெல்லாம் வச்சுருந்தேன் பஸ்ஸோடு தான் வந்திருந்தாப்புல. ஸோ அந்தளவுக்கு முதல்ல இருந்தே ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த ரொம்ப வருஷமாக அந்த டீம் அவங்க கோர் டீம் அவங்க முதல்லருந்தே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த இந்த டீமுக்கு நம்ம ஒரு வேல்யூ அடிஷன் மட்டுமே நம்ம கொடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. ஸோ அந்த வகையில் இதுக்கு முக்கிய தேவையாக ஆர்ட் டைரக்டர் சதீஷ் அவர், ஏன்னா நம்ம நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணதுனால அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை அணுகணும். அந்த வகையில் இந்த படத்துக்கு தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து இந்த படம் நல்லா வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் அவருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இது, ஆக்ஷன் தான் பட் ஆக்ஷன் மாதிரி கிடையாது அப்படிங்கிறப்போ அதை வந்து சுதேஷ் அதை வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக்கி கொடுத்தாரு. அண்ட் தமிழ் அண்ட் செல்வா இது எங்கள் படம் அப்படிங்கிறத அவங்க படம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா விக்னேஷ்காக அவங்க கம்ப்ளீட்டாக ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காக அது ஈஸியாக எடுத்துக்கல. அதிகமாக வந்து பெரிய கான்வர்சேஷன் இருக்கும், சண்டை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் இருக்கும், அவங்க மூணு பேர்த்துக்குள்ளே தான் இருக்கும். பட் அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இதில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த நமக்கு இங்கே டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி விஷாலோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் விஷால் தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்து அதுக்கு இந்த 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 படத்துக்கு இசை மூலமாக உயிர் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் விஷாலுக்கு எங்களுடைய நன்றி. அண்டு ஆக்டிங் இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு டீம். அந்த லிமிட்டட் டீமில் அவங்க ஒரு நயன்தாரா அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு முகங்களாக இருக்கணும், ஆனால் நல்ல நடிகர்களாக இருக்கணும் அப்படின்னு தேடி அவங்கள ஒவ்வொருத்தராக நம்ம அணுகி நம்ம பண்ணோம். அந்த வகையில் ஒரு பரத் நீலகண்டன் அவர்களை ஆரம்பித்து இப்போது ஜாஃபர் ரெடிக்கு சார் ஆகட்டும், ஆரணர்மன் அவர் சார், அந்த இதில் எந்த இடத்துல முக்கியமான ஒரு ஒரு சினாரியோ இருக்கிறப்போ பின்னாடி அவர் இன்னொரு வகையில் அவர் வந்து ஒரு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவரை கைதி படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தார், பட் ஆனால் ஒரு எந்த அளவுக்கு சைஸ் சிறுசாக இருந்தாலும் ஹி ஹாஸ் பீன் லைக் அதுலேருந்து ஒரு ஹி வில் ஸ்டாண்ட் அவுட். அந்த வகையில் அவரை கிம்மா தமிழ் திரையுலகம் நிச்சயமாக அவரை வந்து மிஸ் பண்ணும். அண்டு அது அது இல்லாமல்
ரித்விக்ல ஆரம்பிச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பையன் ஏதோ வீடியோ பண்ணியிருக்காப்லன்னு சொல்லி காமிச்சாங்க, ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் வர்றப்போ அவர் பெரிய ஸ்டார் ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டு மற்ற எல்லா ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக வந்திருக்கு. இந்த படம் எங்களுக்குமே திரையரங்கில் வந்திருந்தால் நிச்சயம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆசை தான். பட் இது வந்து இது முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் டீல். அந்த அந்த வகையில் இது வந்து வர்ற ஜூன் 17ஆம் தேதி ஹாட்ஸ்டார் தமிழ் மூலமாக வெளியே வருது. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது நேரடியாக அனைத்து இல்லங்களையும் போய் சேரும். ஸோ எல்லோரும் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும். அதை மக்களிடையே நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ஆதரவு அளிச்சிருக்கீங்க. இந்த புது டீமுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவை. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம், ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ.